ஐவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம சில்வர் மைக்ரோவில் 5 மினிட் சார்ட் பார்க்குறோம். இது வந்து நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட். ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 66,200 ரேஞ்ச் கிட்ட ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பனிங்கே நல்ல ஒரு கேப் அப், அதுக்கப்புறம் அப்படியே பாசிட்டிவாக ஒரு ரேலி. ஸோ ஃப்ரம் ஓப்பன் பாயிண்ட் டு அந்த ரேலி ஹை பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1000 பாயிண்ட் மூவ்மெண்ட். ஸோ இதனால் நமக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் அப்பர் சைடில் கிடச்சிருக்கு. அதனால் இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்ட்டில் ஆக்சுவலி சிம்பிளாக சொல்லணும்னா ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வரும், அந்த கால்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணது தான் உங்கள் வேலையாக இருக்கும். ஸோ அப்படி தான் இன்னைக்கு நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் 9.5K பார்த்தீங்க அப்படின்னா பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. பை அட் 66,194, அதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். நமக்கு அப்படியே ஒரு ஸ்ட்ரைட் லைன் போதில், அதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட். மேலே ரெண்டு கிரீன் கலர் லைன்ஸ் இருக்குல்ல, அதான் ஃபர்ஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் லைன். கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் லைன், லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி. இதில் நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் என்ன ஷோ பண்ணுது அப்படின்னா 66,359.15 ஷோ பண்ணதில். ஸோ 66,360 போகணும். நமக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 166 பாயிண்ட் இருக்குது. இந்த 166 பாயிண்ட் வந்து ரீச் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து பிரேக் அவுட் வந்து கொடுக்கும். இந்த சார்ட்டில் இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் மார்க்கெட் எந்த சைட் பிரேக் அவுட் ஆகுது, கேண்டில்ஸ் எந்த சைட் மூவ்மெண்ட் தருது, அது எங்கிட்டு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்றத அனலைஸ் பண்ணிட்டு நமக்கு கால்ஸ் வந்து கொடுக்கும். அந்த கால்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுறது தான் வேலையாக இருக்கும். இப்போதைக்கு பாருங்கள் 66,200 கீழே ட்ரேடிங் வந்து போகுது. ஃபர்ஸ்ட் நமக்கு 66,200 பிரேக் அவுட் ஆகும், அதுக்கப்புறம் 300 பிரேக் அவுட் ஆகும், அதுக்கப்புறம் தான் நமக்கு 359 வந்து ரீச் அவுட் வந்து கொடுக்க முடியும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு நமக்கு பைக்கால் கிடைச்சது, அந்த பைக்கால் ரேஞ்சிலே தான் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. இது எப்போ மார்க்கெட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணி ரைஸ் ஆகி பிரேக் அவுட் வந்து பிரேக் அவுட் ஆகுது, டார்கெட் எப்போ ரீச் ஆகுதா இல்லை ஸ்டாப் லாஸ்ன்றத வெயிட் பண்ணியே பார்க்கலாம். பைக்கால் ஜென்ரேட் ஆனது ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் தான் வந்து ஆக்சுவலி இப்போ நம்ம ஆரம்பிக்கும் போது. இந்த 3 மினிட்ஸ்லேயே பாருங்கள் மார்க்கெட் டக் டக்குன்னு ரைஸ் ஆனதில் 66,300 ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. நமக்கு ஆக்சுவலி பைக்கால் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1 மினிட் மட்டும்தான் அந்த பையிங் ரேஞ்சிலே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரைஸ் ஆனதில் இப்போ நமக்கு பாருங்கள் மார்க்கெட் கண்டினியூஸ் ரைசிங்கில் ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. 66,194 வந்தது, இப்போ 380 ரேஞ்ச் கிட்ட ட்ரேடிங் வந்து போகுது. நம்ம கிடச்ச பைக்கால் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் ரேஞ்சுக்கிட்டே ட்ரேடிங் வந்து போயிட்டே இருந்துச்சு. மார்க்கெட் வந்து ஒரு 10:30 ரைஸ் ஆச்சு. நமக்கு ரைஸ் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு 66,480 ரேஞ்ச் வரைக்கும் போச்சு. பட் அதுக்கப்புறம் ஃபுல் டவுன் தான். அந்த டவுனில் பார்த்தீங்கன்னா 1:00 போல் செல் கால் ஜென்ரேட் ஆச்சு. அந்த செல் காலும் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ்லேயே நமக்கு 65,807 வந்தது, 65,500 ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் சைடில் இறங்குச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு சில்வர் மைக்ரோ 5 மினிட் சார்ட்டில் ஃபஸ்ட்டு ஒரு பைக்கால் கிடச்சிச்சு, அது நம்ம லைவ் மார்க்கெட்லேயே பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆகிட்டு இப்போ ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட்டிங் டூலாக இருக்கணும், இப்போ டக்குன்னு ஒரு ட்ரெண்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட, ஒரு கால்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இதில் வர கால்ஸ் பார்த்து, இதில் இருக்க கேண்டில் கலர் பார்த்து, மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு தெரிஞ்சுட்டு அதை வச்சு ட்ரேட் பண்ணுறனாலும் உங்களால் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். Thank you.